ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அதே சூப்பரோட ஒரு சூப்பரான மேங்கோ ஜூஸ் வந்து வீட்லேயே எப்படி கடையோட ஸ்டைலுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாகவே நம்ம கடையில் தான் வந்து இந்த மாதிரி க்ரீமியான மேங்கோ ஜூஸ் வந்து குடிச்சிருப்போம். ஆனால் வீட்லேயும் அதே க்ரீமியான மேங்கோ ஜூஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா மேங்கோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்ததுனே நாக்குலேருந்து எச்சையெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ பிடிக்கும் மேங்கோ. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரி, மேங்கோவா எப்போவுமே சாப்பிட்டு ஒரே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மாம்பழத்தை வந்து டக்குன்னு உரிச்சு ஜூஸ் போடுவோம். குட்டீஸும் வந்து ரொம்பவே வந்து விரும்பி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட ஆரம்பித்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு மாம்பழத்தை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ராவல்லாம் கடந்து வரும் மேங்கோ. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா வந்து டஸ்ட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே மாம்பழம் வந்து பழுத்திருந்ததுனால நம்ம கட் பண்ணுற ஷேப்புக்கு வந்து வரலை. டக்குன்னு வந்து தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ரெண்டு மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து எடுத்துகிட்டு உங்கள் சுகர், இதில் மேங்கோலேயே ஆல்ரெடி வந்து சுகர் இருக்கும், சுகர் வந்து பார்த்து கவனமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுகராக இருந்தாலும் மேங்கோட டேஸ்ட் வந்து டோட்டலாக வந்து தெரியாது. சுகர் தான் வந்துட்டு ரொம்பவே நம்மளோட நாக்கோட ருசியில் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழம் ஜூஸ் நம்ம என்ன தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நம்ம போட்டாலும் ரொம்ப திக்காகவே ரொம்பவே வந்து க்ரீமியாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்சியில் ஒரு முறை வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. பிளெண்ட் பண்ணிட்டு வந்தாலுமே நல்லா வந்து திக்காக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி அரைக்கும் போது தான் அது நல்லா ஒரு க்ரீமியாக வந்து கிடைக்கும். உடனேவும் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும். ஒரு சூப்பரான மேங்கோ ஜூஸ் வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து விரும்பி குடித்தாங்க. ரொம்பவே க்ரீமியாக இருந்தது. இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சும் இருந்தது. கண்டிப்பாக வந்து வீட்லேயே கடையோட டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான மேங்கோ வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மேங்கோ ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான குக்கிங்கோடு நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.